அல்லாஹ்வ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் உடைய பிரயாணத்துல பார்த்தாங்களா இல்லையா என்ற விடை இந்த சூராவுக்குள்ள அடங்கி இருக்கு. 11வதாக சித்ரத்துல் முன்தஹா என்றால் என்ன? சித்ரத்துல் முன்தஹா. 12வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில உறுப்புகளை பத்தி அல்லாஹ் இந்த சூராவுல பேசிருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நட்சத்திரங்களை பத்தி பேசுறான். முதலாவது நட்சத்திரம் எல்லோருக்கும் தெரியும், உலக மனிதர்களுக்கே நட்சத்திரம் என்னன்னு தெரியும். சரி, ஏன் அல்லாஹ் நஜிம்ல சத்தியம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புல பேசணும்? أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى أفتمارونه على ما يرى ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى عندها جنة المأوى إذ يغشى السدرة ما يغشى ما زاغ البصر وما طغى لقد رأى من آيات ربه الكبرى. سورة النجم سورة القمر முடிச்சிட்டாங்க. தற்பொழுது سورة النجم உடைய தஃப்சீருக்குள்ளே வந்திருக்கின்றோம். இந்த சூரத்து நஜிம் குர்ஆனில் இது 53வது சூரா. ஆனால் இது இறங்கினது 23வதாக இறங்கின சூரா. இது ஆரம்பமாக சூராவுடைய ஆரம்பத்தில் 17 சூராக்களுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். அந்த 17 சூராக்களில் இது 4வது சூரா. இந்த சூராவுக்கு 3 சிறப்புகள். முதலாவது சிறப்பு, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 1071வது ஹதீஸாக பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், இந்த சூரத்து நஜிமிலேதான் முஸ்லீம்கள், முஷ்ரிக்குகள், ஜின்கள், மனிதர்கள் எல்லாருமே சஜிதா செய்தது இந்த சூராவுடைய ஆயத்திறங்கிய பொழுதுதான். இந்த சூராவுடைய கடைசியில் சஜிதா இடம்பெறும். அந்த சஜிதாவுடைய ஆயத்திறங்கிய பொழுது முஸ்லீம்கள், முஷ்ரிக்குகள் எல்லோருமே சுஜூத் செய்தார்கள். இரண்டாவது சிறப்பு, சஜிதா இறக்கப்பட்ட முதல் சூரா இதுதான். குர்ஆனில் இருக்கக்கூடிய 15 சஜிதாக்களில் முதல் சஜிதா இறக்கப்பட்ட சூரா இதுதான்.
மூன்றாவது சிறப்பம்சம் கராயின் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ரக்காத்தில் இரண்டு இரண்டு சூராக்களை இணைத்து ஓதுவார்கள். அதில் சூரத்து ரஹ்மானையும் சூரத்து நஜிமையும் தான் நபி அவர்கள் இணைத்து ஓதுவார். சூரத்து ரஹ்மானையும் சூரத்து நஜிமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து ஓதுவார்கள். இந்த மூன்று சிறப்பம்சமும் இந்த சூறாவில் இருக்கு. இந்த சூறாவுடைய விசேடங்களில் ஒன்றுதான் இந்த சூறா 13வது சஜிதா குர்ஆனுடைய தர்தீபில். குர்ஆனுடைய தர்தீபில் இது 13வது சஜிதா. இரண்டாவது விசேடம் முதல் முதலான சஜிதா இதுதான் குர்ஆன் இறக்கப்பட்ட, அதற்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. மூன்றாவது விசேட அம்சம் என்னென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம்ல மக்காவில் இந்த சூறாவைத்தான் முதல் முதலாக சத்தமிட்டு எலான் செஞ்சு ஓதினது. நாலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சூரத்துல் இஸ்ராவிலே, சூரத்துல் இஸ்ராவிலே இரவு பிரயாணத்தை பற்றி நபியுடைய அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதே போல சூரத்து நஜிமிலே அல்லாஹ் மிஅராஜுடைய பிரயாணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இந்த நாலு விசேட அம்சமும் இந்த சூறாவுக்குள் இடம்பெற்றிருக்கிறது. சூறாவுடைய தஃப்சீரை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்னஜ்மி இதா ஹவா மா ضல்ல ஸாஹிபுக்கும் வ மா கவா وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. அல்லாஹ் முதலாவது ஆயத்திலிருந்து பதினெட்டாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறார். முதலாவது நட்சத்திரம் எல்லோருக்கும் தெரியும், உலக மனிதர்களுக்கே நட்சத்திரம்டா என்னென்னு தெரியும். இரண்டாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மூன்றாவது அல்லாஹ் நபி அவர்களை இந்த சூறாவில் பரிசுத்தம் செய்கிறான். நான்காவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்புகள் அல்லாஹ் பேசுகிறான். ஐந்தாவது ஜன்னத்துல் மஅவா என்றால் என்ன, எங்கிருக்குது என்பது அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆறாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை எவைகளை பார்த்தாங்க என்பதை தெளிவுபடுத்துகிறார் இந்த பதினெட்டு ஆயத்துக்குள்ள. ஏழாவது விடயமாக அல்லாஹுவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பிரயாணத்தில் பார்த்தாங்களா இல்லையா என்ற விடய இந்த சூறாவுக்குள்ள அடங்கியிருக்கு. எட்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் மலக்குகளுக்கும் உள்ள நெருக்கம் என்ன. மனிதர்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாலும் மலக்குகளோட நபிக்கு இருந்த நெருக்கம் என்ன. ஒன்பதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயால் வெளிவந்த ஹதீஸுகளுடைய பெருமதி என்ன. பத்தாவதாக அல்லாஹ் மிஅராஜை பற்றி அல்லாஹ் இதில் பேசுகிறான். பதினோராவதாக சித்ரத்துல் முன்தஹா என்றால் என்ன, சித்ரத்துல் முன்தஹா. பன்னெண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சில உறுப்புகளை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் பேசியிருக்கு. இந்த முதலாவது ஆயத்துக்கும் பதினெட்டாவது ஆயத்துக்கும் இடையில் இவ்வளோ விடயங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆயத்துகள் தான் இந்த சூரத்து நஜ்முடைய ஆயத். அல்லாஹ் முதல் முதலாக வன்னஜ்மி இதா ஹவா அல்லாஹ் சொல்கிறான். வன்னஜ்ம் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, வன்னஜ்மி இதா ஹவா, ஹவாண்டா மறையக்கூடிய. அப்போ இந்த இடத்துல நட்சத்திரம் தானா நஜ்மை கொண்டு நோக்கம். இமாம் ஷங்கீதி ரஹிமஹுல்லா அத்வாவுல் பயான் என்ற தஃப்சீர்களிலும்
இன்னும் தற்காலத்துடைய தஃப்சீருடைய உலமாக்கள் அவருடைய கிதாபுகளிலும் இந்த நஜிமுக்கு பல கருத்துகள் சொல்லியிருக்கிறார். ஒன் நஜிம் என்ற இப்போ நஜிம் என்றாலே சுரையா என்ற நட்சத்திரம், வானத்தில் இருக்கக்கூடிய மிக தூரத்தில் இருக்கக்கூடிய மிக வெளிச்சமான நட்சத்திரத்துடைய பேர் தான் சுரையா. இந்த நட்சத்திரம் என்று நாங்கள் வச்சுக்கொள்ளலாம், ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, இந்த நஜிம் என்றால் சூரத்துர் ரஹ்மான்ல வருது, வன்னஜிமு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், வன்னஜிமு தண்டுள்ள மரம் தண்டில்லாத மரம். நஜிம் என்றால் தண்டில்லாத மரம், எப்படி சிறக்காய் கொடி தண்டில்லையே, சிறக்காய் ஃபேஷன் ஃப்ரூட் தண்டு இருக்குதா, வட்டக்காய் தண்டில், இதுவும் ஒரு கருத்தாக இருக்கலாம். மூன்றாவது கருத்து, ஒன் நஜிம் என்றால் குர்ஆன் பிரித்து பிரித்து, முனஜமன், அல்லாஹ் குர்ஆனை 23 வருஷத்துக்குள்ள அல்லாஹ் எப்படி இறக்கினான், பிரித்து பிரித்து இறக்கினான். ஒரேடியா குர்ஆன் இறங்க இல்லையே. ஏனண்டா இதுக்கு ஆதாரமாக எடுக்கிறாங்க சூரத்துல் வாக்கியால, ஃபல உக்ஸிமு பிமவாக்கிஇன் நுஜூம், மவாக்கிஇன் நுஜூம் என்ற ஆயத்தை மூன்று கருத்துகளும் சொல்றாங்க. சரி, ஏன் அல்லாஹ் நஜிம்ல சத்தியம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்புல பேசணும்? ஏனண்டா இந்த சூராவுல வன்னஜ்மி இதா ஹவா என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு தொடர்ந்து அல்லாஹ் யாரை பற்றி பேசுகிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுகிறான். எவ்வாறு நட்சத்திரம் வானத்துக்கு அலங்காரமோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு அலங்காரம். நட்சத்திரத்தால் மூணு பிரயோஜனம், நட்சத்திரத்தால் எத்தனை பிரயோஜனம், முதலாவது என்ன, நட்சத்திரம் என்ன செய்து ஷைத்தான்களுக்கு எரியப்படுது, ஷுஹுப் ஷிஹாப். ரெண்டாவது அலாமாத், கடல்ல போறவங்களுக்கு வழிகாட்டு, திசை அறிகிறது, நட்சத்திரத்தை வச்சுதான் அவங்க கரைக்கு வாருமாத்தின். மூன்றாவது என்ன, வலக்கது ஜெய்யன சமா அத்துனியா பிமசாபிஹ், உலகத்துடைய வானத்தை நட்சத்திரத்தால் அலங்கரித்திருக்கிறோம், ஜீனா. அப்போ முதலாவது ஷைத்தானுக்கு எரியறதுக்கு நட்சத்திரம், இரண்டாவது வழிகாட்டி, மூன்றாவது வானத்துடைய அலங்கார். இதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பிரயோஜனத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். உலகத்துக்கு அலங்காரம், நபீரத்தில் ஷைத்தான் வரையில நபி அவங்க வழிகாட்டி, அதனால தான் மறையக்கூடிய நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக